வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற யூகே டியூட்டோரியல் சேனலுக்கு புதிதாக வர்றவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லஸ்ட்ரேட்டரில் பென் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லெட்டரை வந்து நம்ம ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து லெட்டருக்கு மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ தான் பீன் எடுத்துட்டோம். பியை வந்து நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஓ போட்டு நம்ம கர்வ் பண்ணிட்டோம். இப்போ அவுட்லைனாக க்ரியேட் ஆகிடுது. மோல்டட் பியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரீக்ரியேட் பண்ணுறோன்னு பாருங்கள். பென் டூலை வச்சு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், பென் டூலோட ஆப்ரேஷன் என்ன அப்படின்றது இப்போ தெளிவாக சொல்கிறேன். இதில் இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துக்கிறீங்க. டெக்ஸ்ட் ஃபஸ்ட் அழைச்சிக்கிறேன். இது என்ன பண்ணுறோன்றதை சொல்கிறேன் உங்களுக்கு. பென் டூல், ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க, கவனமாக பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, பென் டூலை வச்சு எப்படி கவர் பண்ணுறது, எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணுறது, ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணும்போது ஷிஃப்ட்டை பிடிச்சி எப்படி பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக சொல்லித்தர்றேன் உங்களுக்கு. இப்போது இது வந்து ஒரு கார்னர் பிடிச்சிக்கிறோம். கார்னரில் அன்குரூப் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அன்குரூப் பண்ண தேவையில்லை, இப்போ தனியாக இருக்குது. அது கர்வ் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் போட்டாச்சு. தென் கிளிக் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பண்ணுற வந்து இன்னொரு லேயரில் பண்ணிக்கணும் ஆக்சுவலி, இல்லைனா கூட ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிரும். ஷிஃப்ட்டை பிடிச்சி பிடிச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் வரும். தென் இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைன், தென் ஷிஃப்ட்டை பிடிச்சே பண்ணுங்கள். இது ஸ்ட்ரெயிட் நன் பண்ணிக்கோங்க அந்த கலரை, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பிளாக்கில் பிடிக்கணும்னா வித்தியாசம் தெரியும். இப்போ ஸ்வாப் பிடிக்குன்னா அவுட்லைன் தரும். தென் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஓகே, ஷிஃப்ட் பிடிச்சி ஸ்ட்ரெயிட் அடிக்கிறீங்க. ஸ்ட்ரெயிட்டு தென் ஸ்ட்ரெயிட்டு தென் ஷிஃப்ட்டை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டு தென் ஷிஃப்ட்டை பிடிச்சி வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. இப்போது என்னுடைய மெயின் ஐட்டம் ரெடி ஆகிடுது. இப்போது அப்புறம் வந்து பிண்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. ஷிஃப்ட்டு 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 அது கொஞ்சம் முன்ன பண்ண தான் பிரச்சனை இல்லை, அதுக்கு நான் சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் என்ன ஆகும்ட்டு. இப்போது ஓகே, அது ஜாயிண்ட் ஆகலை, அதுக்கு நான் அப்புறம் சொல்லித்தர்றேன் எப்படின்ட்டு. ஜாயிண்ட் ஆகலைன்னா எப்படி ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அது பண்ணுறேன் அது. ஓகே, இப்போது ஸ்பேஸ் எடுத்துட்டு நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஜூம் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு பென் டூல் எடுத்துகிட்டு அந்த டைரக்ட் செக்ஷன் டூல் எடுத்துகிட்டு அந்த ஜாயிண்ட் ஆகலை இல்லையா, அந்த போர்ஷனை எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் உங்களுக்கு. இப்படி போட்டோம்னா நமக்கு அந்த லைன் க்ராஸ் ஆகும், அந்த ஒயிட் ஸ்பேஸ் வரும். ஸோ அது எப்படி சரி பண்ணுறதுன்றதை பாட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதுதான் ஆக்சுவலி நமக்கு வர வேண்டிய சைஸ். இது இது கொஞ்சம் கிளியர் இருக்கணும். ஓகே, இப்படி இருக்குது. இப்போது அது கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். அக்யூரேட்டாக உள்ள சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் நீங்கள் கவனிச்சுக்கணும். தென் அந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மிடில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பிழைக்கணும். அப்படி தான் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வருவோம் விளைவு வரும். வச்சுட்டு அதே மாடலை இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு கையில் லாபகமெல்லாம் பழகும். பென் டூலில் எப்படி பண்ணுறீங்க, எப்படி வருது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்லித்தர்றேன். போட்டுறீங்க, போட்டுட்டு மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணுறது இப்படி. இப்போது ரஃபாக போடுங்க, அப்படி போட்டுட்டு வந்துடுங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இதை வளைக்கிறீங்க அதே மாதிரி. இது எப்படி வளையுதுன்னு பாருங்கள். அப்படி கரெக்டாக வச்சுட்டு ஒரு கிளிக் ஹால்டர் பிடிச்சி தென் இங்கே ஒரு கிளிக் வச்சுறீங்க. ஓகே, இப்போது கிளிக் பண்ணிவிட்டு கீழே வரீங்க. இதை எப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பெண்ட் வரணும் உங்களுக்கு. அதை எப்படி கிளிக் பண்ணுறீங்க, இதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு பண்ணும்போது உங்களுக்கு கையில் லாபகம் பழகும். அது ஆக்சுவலி ஹால்டர் பிடிச்சி கிளிக் பண்ணிடுறீங்க. தென் இங்கே ஒரு கிளிக்கு பண்ணிவிட்டு அது பண்ணிடுறீங்க. அதை மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு கிளிக்கு. இப்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, தென்
லெட்டர் கிளிக் பண்ணி எப்படி பென் பண்ணுறீங்க, பென் பண்ணும்போது எப்படி அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். தென் மிடில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு தென் இந்த லாபகமாக இது பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, தென் அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. தென் லெஃப்ட்டு ரைட்டு உங்களுக்கு இதாகும்போது ஹேண்டில் வந்து நல்ல பென் டூலுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ பண்ணிடுறீங்க, இப்போ ஜாயின் பண்ணிடுறீங்க. இப்போ வந்து ஒரு யூனிட் ஆகிடுது ஆக்சுவலி. இப்போது எல்லாம் செலக்ட் பண்ணுறீங்க, டோட்டலி செலக்ட் பண்ணிடுறீங்க. இது வந்து ஜாயின்ட் ஆகலை. இப்போ என்ன பண்ணணும், ஜூம் பண்ணுறீங்க. ஜூம் பண்ணிவிட்டு தென் டிராக்ஷன் ரூல் வச்சுட்டு கீழே கொண்டு வரீங்க. கொஞ்சம் கீழே வந்தோடனே இதாகிடுது. இப்போ உங்களுக்கு லைன் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிருக்கான்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, வேறு வழியில் இருக்குது, எப்படி பண்ண முடியாது. சரி, இதை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு லைட்டை தள்ளிக்கலாம். அப்படி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணால் இதாகும். இப்போது அந்த டோட்டலி செலக்ட் பண்ணுறீங்க ஒன்று ஒன்றா. ஒன் டூ த்ரீ, மூணு பிட்டு செலக்ட் பண்ணிடுறீங்க. தென் பாத் ஃபைண்டர் போகிறீங்க. பாத் ஃபைண்டர் யூனிட் ஆக்குறீங்க. இப்போது ஓரளவுக்கு வந்துடுது உங்களுக்கு, அவுட்லேயும் பண்ணிட்டோம். ஆனால் இதில் சின்ன சின்ன சிக்ஜாக்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணுறாருன்னு சொல்லுறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஒரு கிளிக்கு கிளிக் பண்ணிவிட்டு மைனஸ் பென் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி வந்துடும். தென் இதை கிளிக் பண்ணி கீழே டவுன் பண்ணிடுறீங்க. பண்ணிடுறீங்க, ஓகே. தென் ஓகே இப்படி வந்துடுறாங்க. தென் இதை எப்படி இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ரெண்டு லைன் இருக்குது, அப்போ ஒன்று ஒரு நோடை வந்து மைனஸ் பண்ணிடணும். தென் இதை எடுத்து கீழே கொண்டு வர்றோம். மைனஸ் ஆகுது, அதை வச்சு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். அதுவா அதே மாடலில் பண்ணி கொண்டு வரணும். தென் கர்வேச்சர் டூல் எடுத்துகிட்டு ஒரு கிளிக் பண்ணி ஹீட்டாக கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வரும்போது வரும். இப்போ இந்த ரெண்டு தேவையில்லாத நூடு இருக்குது, அப்போ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ இதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணணும். பண்ணிட்டு இருக்குது. இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது, நம்ம அதெல்லாம் அப்புறம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போதைக்கு பென் டூலை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க. திருப்பி இதே இதை வந்து எக்ஸாக்டாக எப்படி பண்ணுறது ஈஸி வேல் அப்படின்றத அடுத்த டியூட்டோரியல் நான் சொல்லித்தரேன். ஸோ இதை பார்த்து இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். சேனலில் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் லோகோ டிசைனிங் போன்ற அனைத்து விதமான டிசைனிங் ஒர்க்குகளுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாங்களும் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்கில் ஆர்வம் இருந்தால் எங்கள் ஜிமெயில் மற்றும் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.